சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரியான அதிசய மனிதர்களை பார்க்குறப்போ அடனா நமக்கும் இப்படி ஒரு பவர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கட் பண்ணி பார்ப்போம் ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி சூப்பர் பவரோட பிறந்திருக்கிற ஒரு சில குழந்தைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஹசானா முசல்மணி இந்த பொண்ணுக்கு பதிமூணு வயசு ஆகுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணோட கண்ணில் இருந்து வைரக்கற்கள் மாதிரியான ஒரு பொருள் வர்றதா பேசிக்கிட்டாங்க அவளோட கண்ணில் இருந்து கண்ணாடி மாதிரி ஏதோ ஒன்று வெளியே வந்துச்சு இதை பார்த்து பயந்து போன அவங்க அம்மா அந்த பொண்ணை உடனே டாக்டர் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க டாக்டரை செக் பண்ணவும் சொன்னாங்க செக் பண்ணின டாக்டர் ஹசானாவை கண்ணில் இருந்து மூணு கண்ணாடி மாதிரியான துண்டுகளை வெளியே வெளியேடுத்துருக்காரு என்ன டாக்டர் இது எப்படி என் பொண்ணோட கண்ணில் இருந்து இந்த மாதிரி கண்ணாடி பீஸ் வருது அப்படின்னு ஹசானாவோட அம்மா டாக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் இதுக்கான பதிலை டாக்டராலேயே சொல்ல முடியலையா அன்னையிலேருந்து அந்த பொண்ணோட கண்ணில் இருந்து தினமும் அஞ்சு ஆறு கண்ணாடி பீஸ் மாதிரியான பொருள் வர ஆரம்பிச்சது ஆனால் இந்த கண்ணாடி பீஸ் கண்ணில் இருந்து வர்றதால அந்த பொண்ணுக்கு எந்த வழியோ கஷ்டமோ எதுவும் ஏற்படுறது சைனாவில் இருக்கிற நோங் அப்படிங்கிற இந்த பையன் எல்லாரும் செல்லமா கேட்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கிற மதிய நேரங்களில் இந்த பையனால் சரியாக பார்க்கவே முடியலை பிரைட் லைட்டு கண்ணில் விழு விழுகும்போது அவன் கண்ணை விழிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டான் இதனால் டாக்டரை வீட்டுக்கே வர வச்சாங்க டாக்டர் அவனோட கண்ணில் டார்ச் லைட் அடித்து செக் பண்ணி பார்த்தாரு அப்போ அவனோட கண்ணோட நிறம் பச்சையாக மாறியிருக்கு இது பூனை மாதிரியான விலங்குகளுக்கு மட்டுமே சாத்தியமாகக்கூடிய விஷயம் பூனை மாதிரியே இந்த பையனால் இருட்டில் நைட் நேரத்தில் எல்லா பொருட்களையும் ஈஸியாக அடையாளம் க காண முடிஞ்சுது இதை சோதிக்கிறதுக்காக அந்த நாட்களில் அந்த நாட்டில் இருக்கிற பல இடங்களில் இருந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்தாங்க அவங்க அந்த பையனை ஒரு இருட்டு ரூமில் உட்கார வச்சாங்க அவங்ககிட்ட சீட்டு கட்டில் இருக்கிற கார்ட்ஸை ஒன்று ஒன்றா காட்டி என்ன கார்டுன்னு கேட்டாங்க பையனும் சரியாக சொல்லிட்டான் அதே மாதிரி ஒரு பேப்பரில் கேள்விகளை எழுதிட்டு இருட்டிலேயே அவனை படித்து ஆன்சர் எழுத சொன்னாங்க அதையும் அந்த பையன் அலட்டிக்காமல் செஞ்சுட்டான் இதை தான் அந்த பையன் கேட் பாய் அப்படிங்கிற பேரு பேரோட ரொம்ப பிரபலமானான் ரஷ்யாவில் இருக்கிற நட்டா சாங்கிற இந்த பொண்ணுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது அது என்னென்னா அந்த பொண்ணுக்கு இருக்கிறது எக்ஸ்ரே விஷன் அதாவது நம்ம எப்படி எக்ஸ்ரே எடுத்து கை கால் எலும்பு ஃப்ராக்சர் இருக்கா இல்லையான்னு பார்ப்போமோ அதே மாதிரி அந்த பொண்ணால் சின் ஸ்கின்னுக்குள்ளே கண் வழியாக ஊடுருவி உடலில் இருக்கிற டி என்ன டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத கண்ணாலேயே பார்த்து கண்டுபிடிக்க முடியும் அதனால் இந்த பொண்ணுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் டிசீஸ் டயக்னாஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலில் டிஸ்கவரி சேனல் இந்த பொண்ணோட பவரை டெஸ்ட் பண்ணினாங்க அதில் ஒரு சிலதில் மட்டுமே லே லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் நட்டாசாவோட எக்ஸ்ரேவிஷன் ரிப்போர்ட்டும் மேட்ச் ஆச்சு அதனால் ரிசர்ச்சர்ஸ் முழுவதுமாக கன்வின்ஸ் ஆகலை ஸோ நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அவளால் போக முடியலை அடுத்து இந்த சிறுவனோட பேர் வந்து யாங் இவன் ஏழு வயசு ஆகுது சைனாவில் இருக்கான் இவனுக்கு ஒரு அபாரமான சூப்பர் பவர் இருக்குது ஏழு வயசு குழந்தைங்க பொதுவாக ஒரு அஞ்சு ஆறு கிலோ வெயிட்டை தூக்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த பையன் பெரிய பெரிய மூட்டைகளையே ஈஸியாக தூக்குறான்னு சொன்னால் நம்புவீங்களாம் இவன் அஞ்சு வயசுலேருந்தே அவங்க வீட்டில் வெயிட்டாக இருக்கிற ஆயில் ட்ரம்ஸை அசால்ட்டாக தூக்குவானா உள்ள மக்களை உட்கார வச்சு ரெண்டு டன் எடை இருக்கிற காரை ஈஸியாக அவனால் இழுக்க முடிஞ்சுது இது இன்டர்நெட்லேயும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வைரலாச்சு இவனோட உடல் எடை பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ இருக்குது ஏழு வயசில் யூஷலாக அப்பாக்கள் தான் பசங்களை உப்பு மூட்டை தூக்குவாங்க ஆனால் இங்கே வித்தியாசமாக ஏன் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை உப்பு மூட்டை தூக்குறான் நம்ம ஊரில் சாமியார்கள் நம்ம மனசில் இருக்கிற கவலைகள் கஷ்டங்களை உனக்கு இந்த கஷ்டம் இருக்குது உனக்கு இந்த கவலை இருக்குது அப்படின்னு அவங்களோட ஞான திருஷ்டியால் சொல்லுவாங்க அவங்க கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி யோக மாறாங்கிற இந்த பொண்ணுக்கு அடுத்தவங்களோட மனசில் இருக்கிற மைண்ட் ரீட் பண்ணி அவங்க கவலைகளை கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது இதை அந்த பொண்ணு கண்ணை கட்டிக்கிட்டு படிக்கிறது அப்புறம் கண்ணை கட்டிக்கிட்டு ஆடியன்ஸ் சொல்கிற கலரை எடுக்கிறது அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்காங்க இந்த மைண்ட் ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் இதை மனசை கண்ட்ரோல் பண்ணுறதால கற்று எல்லாருமே கற்றுக்க முடியும் அப்படின்னு யோகமாராக சொல்லி நாட்டில் இருக்கிற எம்மாங்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு சூப்பரான அதிசயமான பவர் கிடச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு மூணு வயசு இருந்தப்போ அந்த ஊரில் நிறைய இடங்கள்ல யாருமே தீ வைக்காமல் தீ தானாவே பிடிச்ச எரிஞ்சிருக்கு ஒரு நாள் அதுக்கு காரணம் எம்மா தானே அந்த ஊர் மக்கள் கண்டுபிடிச்சாங்களாம் முதல்ல அவள் ஏதோ தீப்பெட்டியை வச்சு தான் தீ உருவாக்குறான்னு எல்லோரும் நினச்சாங்க அதுக்காக அவளை திட்டவும் செஞ்சாங்க தான் தெரிய வந்துச்சு அவகிட்ட தீப்பெட்டி எதுவுமே இல்லைன்னு எம்மா தான் மனசில் நினச்சாவே தீ தானாக ஏறி இது இது ஆச்சரியமான அந்த பொண்ணு எந்த இடம் தீப்பிடிக்கும் அப்படின்னு சொல்றாலோ அந்த இடத்துல தீப்பிடிச்சது அதுக்கு காரணம் எம்மா கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க ஒரு சிலர் இத மந்திரம்னு சொன்னாங்க இன்னொரு சிலர் இத தந்திரம்னு சொன்னாங்க பொதுவா அந்த ஊர் மக்கள் எம்மா கிட்ட ஏதோ ஒரு சூப்பரான மைண்ட் பவர் இருக்கு அப்படின்னு நம்புகிறாங்க நிக்கோலிங்கிற இந்த பையன் ரஷ்யால இருக்கான் சிட்டி ரோபோவில் மேக்னட்டிக் மோட் ஆன் அப்படின்னு சொன்னதும் எப்படி இரும்பெல்லாம் வந்து ஒட்டுதோ அதே மாதிரியான ஒரு சூப்பர் பவர் இவங்கிட்ட இருக்குது நிகோலைக்கு பன்னெண்டு வயசு இருக்கும்போது அவனுக்கு எதிர்பாராத விதமாக கரண்ட் ஷாக் கடிச்சிது இறந்து போகிற நிலமையில் இருந்த அவனை டாக்டர்ஸ் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா நிக்கோலிக்கு ஒரு சூப்பர் மேக்னெட்டிக் பவர் கிடச்சிது காந்தத்தில் எந்தெந்த பொருட்கள் ஒட்டுமோ அதெல்லாம் இவனுடைய உடல்லையும் ஒட்டுச்சு அதனால் மக்கள் மத்தியில் பாப்புலரான ஒரு சூப்பர் ஹீரோவாக வளம்